அனைவருக்கும் வணக்கம் உலகை உலுக்கி கொண்டிருக்கின்ற கொடிய தொற்று நோயான கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் உலக நாடுகள் தவித்து கொண்டிருக்கும்போது அதிலும் குறிப்பாக அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கும்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த துணிச்சலான நடவடிக்கைகளின் மூலமாக புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் காரணமாக நமது நாட்டிலே கொரோனா கட்டுக்குள் வரப்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றது அமெரிக்க நாட்டினுடைய ஜனத்தொகை ஏறக்குறைய முப்பத்தி மூன்று கோடி மக்கள் செல்வத்திலே உலகத்தை விலைக்கு வாங்க முடியும் என்கின்ற மனநிலையோடு அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த குறைந்த ஜனத்தொகையில் நிறைந்த செல்வத்தில் உலகத்தில் அதிகப்படியான விஞ்ஞானத்தை தொன்னுள் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க நாடு கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் இன்றைய தினம் ஏறக்குறைய ஒரு லட்சம் மக்களை அந்த கொடிய நோய்க்கு பலி கொடுத்திருக்கின்றார்கள் இன்னும் அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை வர முடியவில்லை ஆனால் நூற்றி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கோடி மக்கள் வாழ்கின்ற நம்முடைய நாட்டிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் உலக மக்களை வியக்க வைக்கக்கூடிய வகையில் உலக நாடுகளை வியக்க வைக்கக்கூடிய வகையில் கொரோனாவை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை கொடிய நோய்க்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை தாங்களும் தங்கள் தங்கள் நாடுகளிலே கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்தை தலைநிபர செய்வதற்காக இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் சரித்திரத்தில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கான பல்வேறு பொருளாதார மீட்டெடுப்பு அறிவிப்புகளை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த கொரோனா தொற்று நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி பாதித்திருக்கின்றதோ அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அதை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அதிலிருந்து ஒரு புத்தொழுச்சி பெறக்கூடிய வகையிலே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்நிலையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா போன்றவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்களும் மிக கேவலமான முறையிலே விமர்சனங்களை செய்து வருகின்றார்கள் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவரை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற பகுதியினுடைய ஏறக்குறைய இரண்டரை லட்சம் மக்களுடைய வார்த்தைகள் என்பதை உணராத வகையிலே வாய்க்கு வந்தபடி வார்த்தைகளை விட்டு கொண்டிருக்கின்றார் கொரோனாவை பிரதமர் அவர்களை இணைத்து வைத்து அவர் பேசியிருக்கக்கூடிய அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கேலி சித்திரங்கள் இப்படிப்பட்டவரை நம்முடைய பகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கின்றோமே என்கின்ற தலைகுனிவை அத்தொகுதி மக்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுத்திருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வச் செழிப்பில் வந்தவர் அல்ல ஒரு சாதாரண பத்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஏழை தாயினுடைய வயிற்றில் பிறந்து ஒரு டி வியாபாரியாக தன்னுடைய சிறுவயதிலிருந்து உழைப்பை நம்பி அதன் மூலமாக உயர்ந்து இன்று நூற்றி முப்பத்தி எட்டு கோடி மக்கள் வாழுகின்ற இந்திய திருநாட்டை உலகினுடைய தலை சிறந்த நாடாக மாற்றக்கூடிய வகையில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதனை மிக கேவலமான முறையிலே ஒப்பிட்டிருக்கின்றார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற்றாக வேண்டும் அப்படி திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் மாவட்ட மக்களுக்கு அவமானம் குறிப்பாக அந்த தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அவமானம் எனவே மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனங்களை வையுங்கள் அந்த விமர்சனங்களை நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி ஒரு பார்வையோடு பார்க்கும் ஆதரவு தர முடியும் நாங்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பார்வையோடு பார்ப்போம் அதற்கான பதிலை நாங்கள் தர முடியும் அதற்கு மாறாக கேவலமான முறையிலே நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு மாவட்ட மக்களை அவமானப்படுத்த வேண்டாம் தொகுதி மக்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்